ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏசிஎம் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, பஸ் ஐடி ரிவ்யூஸ் அப்படின்ற சேனல் ரிலீஸ் பண்ண டிஎன்எஸ்டிசி வாட்ச் 2ன்ற பஸ் மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பஸ் மோடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பஸ் மோடை எப்படி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் இந்த பஸ் மோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஃபைல் வந்து கொடுத்துருப்பான், அது பாஸ்வேர்டும் வந்து கொடுத்துருப்பான். ஸோ பாஸ்வேர்ட் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ இடையில வந்து சொல்லுவேன், அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்ன் இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம். பஸ் மோட் வந்து பார்த்திங்கன்னா முந்தானே தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பஸ் மோட பஸ் ஐடி ரிவ்யூஸ் அப்படின்ற சேனலில் முந்தானத்து 7 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க, நைட்டு 7 மணிக்கு. ஸோ நைட்டு முந்தானத்து ரிலீஸ் பண்ணது ஏன்டா வீடியோ போடாமல் இன்றைக்கி போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றே வீடியோ போட்டுருக்க வேண்டியது, நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்தனால வீடியோ வந்து போட முடியல, அதான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, ஸோ சப்போர்ட் பண்ணிவிடுங்க எல்லாருமே. ஸோ இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே, பட் ஆனால் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா இல்லை. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து வெளியிலேருந்தே போகலாம். ஸோ பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எஸ்சிடிசி பஸ் மாதிரி வந்து கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவரி மட்டும் அந்த டிஎன்எஸ்டிசி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த ப்ளூ கலர் லிவரி வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்க எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ்லாம் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க, உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. இது ஸ்பீடு எப்படி போகுது, பிரேக்கு எல்லாம் எந்த சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு அடுத்து வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வெளியில் உள்ளது இதில் வந்து பார்த்துடலாம். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா போர்டில் வந்து சென்னைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கீழே லைட்ஸு, கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஎன் சொல்லிட்டு போர்டு வந்து போட்டிருக்காங்க, மேலே லக்கேஜ் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மட்டும்தான், எமர்ஜென்சி கண்ணாடி எமர்ஜென்சி டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அரசு போக்குவரத்து கழகம் கோவைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அரசு போக்குவரத்து கழகம் கோவைன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸும் உட்காந்துருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, இந்த சைடு டிரைவரும் உட்காந்துருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. அடுத்து ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னைன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க போர்டு, வண்டி வந்து சென்னை போகுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஸ்லேயும் இருக்க மாதிரி ரெண்டு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெட்லைட்டு, மேலே ஒரு இண்டிகேட்டர் லைட்டு, அதில் டாப்பில் ஒரு ரெண்டு லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த தானா அந்த இது போட்டிருக்காங்க, தமிழ்நாடு டிஎன் நம்பர் நம்பர் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் உட்காந்துருக்காங்க, டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் வேறு நின்றுக்கு இருக்காப்புல, என்ன பண்ணுறாப்புலேயும் தெரில, அவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாப்புலன்னு நினைக்கிறேன். டிரைவருக்கு என்னாச்சுன்னு தெரில, வண்டி வேறு பஞ்சர் ஆயிடுச்சா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 அனிமேஷன் கேம் வந்து கொடுத்துருக்காங்க. 3 அனிமேஷன் கேமே நல்ல நல்ல ஃபீச்சர் தான். ஃபஸ்ட் அனிமேஷன் கேம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டாவது சைட் அந்த ரெண்டாவது கீழே இறங்கும் தெரியுமா, ஆள் இறங்குறது அந்த படிக்கட்டுக்கு ஃபஸ்ட்டில் நிற்கிறாப்புல, அந்த ஃபஸ்ட் அனிமேஷன் கீ என்னபுள் பண்ணோன்னா ரெண்டாவது படிக்கட்டில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படிக்கட்டுக்கு வந்து வந்துடுறாப்புல டிக்கெட் வாங்குறதுக்கு. ஸோ அடுத்து ரெண்டாவது அனிமேஷன் கீ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய மாலை வந்து காணாமல் போயிடுது, அந்த ரெண்டாவது அனிமேஷன் கீழே போ என்னபுள் பண்ணோன்னா அது ஆஃப் பண்ணோன்னு மாலை வந்து வந்துடுது. ஸோ அடுத்து மூணாவது அனிமேஷன் கீ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய லக்கேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் உட்காந்துருது. ஸோ அனிமேஷன் கீயை பொறுத்த வரைக்கும் மூணுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க, குறைன்றது ஒன்றும் சொல்ல முடியாது, பட் எல்லாத்துலேயுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்பீடு தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நிறையா பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்பீடுன்னு பார்த்திங்கன்னா 179-200 சம்திங் கிட்ட போகுது. பிரேக்கும் அதுக்கான தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் என்னென்னா பிரேக்கும் கொஞ்சம் எடுத்து உடனே பிடிச்ச உடனே நின்றுது, இந்த மாதிரி கொடுத்துருக்க கொஞ்சம் நல்லா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எப்படிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. எந்த பஸ்ஸுமே பிடிச்சோன்னா நிற்கிற மாதிரி கொடுத்தா நல்லாவே இருக்காது. ஸோ இதில் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க, அதனால் நல்லா இல்லை, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கெடுக்கு தான் வந்து ஸ்பீடே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஸோ இந்த வண்டி அப்படி கிடையாது, எடுத்த உடனேயே ஒன்றில் இருக்குது, சடனாக 40-50 சொல்லிட்டு போயிடுது, அதனால் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியலை. கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக பண்ணவே முடியலை, ஸ்டேரிங் வளையவே மாட்டேங்குது, கண்ட்ரோல்லாம் ஆகவே மாட்டேங்குது. சுத்தமாக சொல்லணும்னா வண்டிக்கு வந்து இந்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம், கரெக்டாக பண்ணலை. இதை வந்து பார்த்திங்கன்னா இதோடய டிஸ்அட்வான்டேஜ், வேறு எதுவும் பெருசாலும் பொறுத்த வரைக்கும் வெளியிலலாம் பொறுத்த வரைக்கும் நல்லா ரியலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க என்னையை பொறுத்த வரைக்கும்.
ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்டில் இன்டர் இரிட்டேஷன் வந்து பார்த்தலாம். ஸோ இன்டர் இரிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க, நம்மளோட தமிழ்நாடு பஸ்ஸில் எஸ்டிசி அந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்ரு, பெட்ரோல் இது, மீட்ரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ, அவங்கடா சலபதியோட சாமி ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடு ரெண்டு பூச்சண்டி பூச்சண்டி வேறு நிற்கிது. இங்கிட்டு மேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டானது, மேப் வந்து கொடுக்கல, பாராட்டக்கூடிய விஷயந்தான். எல்லோருமே இந்த பஸ் மாடல் டவுன்லோட் பண்ணி டெல் பண்ணி பாருங்கள். இதுக்கு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி ப்ளூ வாட்ஸ் 2 ஃபுல்லாக கேபிட்டலில் ஸ்பேஸ் எதுவுமே விடாமல் போட்டுங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக போட்டுங்க. நான் உங்களுக்கு வீடியோட கடைசியில் வந்து சொல்ல போகிறது கிடையாது. வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுற சொல்லுன்னு பார்த்தலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் மோட் டவுன்லோட் லிங்க்னு போட்டு ஒரு வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு பஸ் ஐடி ரிவியூஸுன்ற ஒரு சேனலோட வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர் மோட்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃபைல இருக்கும். அந்த ஜிஃபைல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரேருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணுற சொல்லிட்டு ஆட்ரிக்கு நம்ம சேனலில் வீடியோ போம். அந்த வீடியோ பார்க்கணும், கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த வீடியோ பார்த்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணுற சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் வந்து இந்த பஸ் மோட் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்புறம் இந்த பஸ் மோடில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம இந்த பஸ் மோடு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி, ஆளுன்னு இருக்குமா கிளிக் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்ல